அறைகளா தீவு போல் அவை இருப்பதா, பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல் தான் அவர் மொழிகளா, மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும், பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம், முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பு வணக்கம். வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹைபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? அர்ஜுன்மா. சொல்லுங்க அர்ஜுன், என்ன வேலை பண்றீங்க? நான் வந்து ஜிஹெச்ல வந்து இந்த டஸ்ட்பின் கிளீன் பண்ணுவாங்க இல்லீங்களா, அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. இப்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு லீவ் போட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு உடம்புக்கு? அலர்ஜி ஆயிடுச்சுமா, டஸ்ட் அலர்ஜி ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரிப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிமா ஒரு நாள். அன்னைக்கு வந்து நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. நான் எவ்வளோ சொன்னேன் வேண்டான்னு, பசங்க கேட்காம கூல் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல் பர்த்டேல இருக்கும்போது தெரியாத ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அந்த டைம் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், கட் பண்ணிட்டேன் தெரியாத. மறுபடியும் அந்த டைலுக்கு கால் பண்ணும்போது தப்பாக ஒரு நம்பர் வந்துடுச்சு, ரெண்டு நம்பர், ஒரு நம்பர் தப்பாக வந்து செய்யூரில் இருக்கிற ஒரு பையனுக்கு போயிடுச்சுமா. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்னது இன்னும் ஒன்று பேசும்போது இல்லை ராங் நம்பருன்னு சொல்லிட்டார் அவரு. நானும் ராங் நம்பர் சொல்லிட்டு வச்சுட்டேன். மறாவது நாள் காலையில் அந்த பொண்ணு எனக்கு ரெண்டு வாட்டி மிஸ்டு கால் கொடுத்துட்டு. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு, அதாவது அந்த பேர் கூட பேர் சாரி மா, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ப்பா போய் சொல்ல. இல்லைம்மா, உண்மையை மட்டும் பேசு. உண்மைதாம்மா, அந்த பொண்ணோட எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உண்மையாக சொல்கிறேன், அவங்க ஞாபகம் இருக்கக்கூடாதுதான் தீபா பேர். பேர் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்றதுக்காக எல்லாத்தையும் மறந்தேன். தீபான்றவங்க ரெண்டு வாட்டி மிஸ்டு கால் கொடுத்துட்டு மூணாவது வாட்டி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி உங்க தெரிஞ்சவங்க தான், நானும் உங்க ஏரியாவில இருந்து தான் வந்தேன். முதல்ல கூப்பிட்டப்போ யார் எடுத்தாங்க போன? அவங்க தம்பி. எனக்கு தம்பி எப்படி உனக்கு தெரியும்? அவங்களே சொன்னாங்க மறாவது நாள் காலையில. அப்பதான் அறிமுகமே, அதாவது போன்ல அறிமுகம். நான் அதுக்கு முன்னாடி அவங்களை பார்த்ததும் இல்லை, எங்கேயும் நான் பேசினதும் இல்லை. போன்ல பேசினேன் அந்த மாதிரி. அப்பத்துல இருந்து கொஞ்சம் ஃப்ரெண்டா, அதாவது ஒரே நாள் தான் ஃப்ரெண்டா பழகினேன். ஒரு நாள் எத்தனை வாட்டி பேசினீங்க? ஒரு நாலு வாட்டி பேசிருக்கோம். நாலு வாசி மறாவது நாள் காலையில லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் நான் பயந்துட்டேன். நாலு வாட்டி பேசுறதுக்குள்ள லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் பயந்துட்டு யாரு என்னன்னு மிரட்டினதும் நான் விஷம் குடிச்சிட்டேன். நீங்க இப்ப உடனே கிளம்பி வரலன்னா நான் செத்துருவேன், உங்க போன் நம்பரு உங்க அட்ரஸ் எல்லாம் போலீஸ்ல கொடுத்துட்டேன். அவங்க மிரட்டினதும் பயந்துக்கிட்டு நான் என் பைக் எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டேன்னு சொன்னேன். சரி வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னுட்டு வேற ஒரு பொண்ணு நல்லா குண்டா இருக்கும். அந்த பொண்ணு வந்து எங்க அப்பா அங்க போயிருக்காருண்ணா, கொஞ்சம் டிராப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு வந்து ஹெல்ப் கிடைச்சு. அது யாருன்னு அப்பா எனக்கு தெரியாது. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை போன பைக்ல கூட்டினு போயிட்டு, இல்லைங்க அவங்க அப்பா போயிட்டு இருக்காரு பழகுது, எங்க அப்பா மறுபடியும் வீட்டாண்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. வீட்டாண்ட விட்டுருங்கன்னு சொன்னதும் நான் வண்டி எடுத்துக்கணும். மறுபடியும் வீட்டாண்ட வரும்போது அவங்க அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு எல்லாரும் மடக்கி வண்டியை நிறுத்தி என்னை அடிச்சு, யாரா இவங்க, என்னடா யாரா யாரா அப்படின்னு கேட்டுங்க. இல்லைங்க தெரியாது, லிஃப்ட் கேட்டாங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு. ஏய் உண்மையை சொல்றா அப்படி இப்படின்னாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்கன்ட்டு. அடிச்சு மூணு நாள் உள்ளே வச்சுருந்தாங்க என்ன, ஃபோன்லாம் பிடிங்கணும். அடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஐடியா பண்ணி, இப்படியே போனால் நம்ம உயிரோட ஊருக்கு போய் சேர முடியாது சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அத்தை மாமா நான் கட்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு எப்படி எப்படி அடிச்சு ஒரு வழியாக ஃபோன் எடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஊர் வர வச்சேன்.
வந்து அவங்க கிட்ட பேசினாங்க, வெத்தலை பாக்கு மட்டும் மாத்திக்கிட்டு நீங்க போயிடுங்க, எப்போனா கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்கன்னு அவங்களே சொன்னாங்க. வந்ததுக்கு எங்க அப்பா சொன்னாரு, ஐயோ இந்த பொண்ணு வேண்டாம், என் பையனோட ரொம்ப அதிகமா வயசு இருக்கும் பொழுது ரொம்ப குண்டா இருக்கு, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்க அப்பா எல்லாரும் காலையும் ஊதுறதுக்கு இப்படியே விட்டா சரியாவான்னு சொல்லிட்டு என்னை ஒரு கோவில் நாட்டை கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டினு போறேன்னு போய் சொல்லி என்னை ஒரு கோவில் நாட்டை கூட்டுன்னு போய் மிரட்டி தாலி கட்ட வச்சாங்க. அடிச்சு நான் மாட்டேன் விட்டுருங்க, நீ எவ்வளவு சொன்னேன், மூணு நாள் உள்ள வச்சிருந்து தாலி கட்டி அவங்க கூட ஒரு நைட் இருந்து என்ன வீட்டுக்கே அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க போனீங்களா? இல்ல நான் போல, அவங்களை பார்க்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. என் வீட்டுக்கு வந்தாங்க, 40 நாள் கிட்ட இருந்தாங்க. அவங்களே கூட்டு வந்து விட்டாங்க, சொல்ல சாரி மேடம், அவங்களே கூட்டு வந்து என்ன வேன்ல விட்டாங்க. மரம் அன்னைக்கு நைட் அங்க இருந்ததுக்கு அப்புறம் இட்டுன்னு வந்து விட்டுட்டு ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. இது ஏற மாடுங்கள்லாம் எப்படி மேடம் சாப்பிட்டுட்டு நல்லா இந்த வரப்புல படுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க, ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை கேச்சுவார்த்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் அப்படியே அவங்க சண்டை போட்டுன்னே இருந்தாங்க. அப்புறம் தாலி அவங்களே அறுத்து எரிஞ்சிட்டாங்க. என் மேல நீ பொட்டை புடவை கட்டிக்கத்தான் தகுதி, என் கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, என் கூட தூங்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டி என்னை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அவங்ககிட்ட பேச்சு அவங்க அப்பா அம்மா வர வச்சு அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டேன். இதுதான் உண்மை. சரி, இப்ப சொல்வதெல்லாம் உண்மைக்கு எதுக்கு வந்தீங்க? அவங்க கிட்ட இருந்து சுத்தமா எனக்கு விருதுல வேணும். என் மேல ரெண்டு கம்ப்ளைண்ட்ங்களே, மறுபடியும் என் பேர்ல ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் வேணும்னு உங்க மூத்த பையனாமா? ஆமாமா. உங்க பேருமா? என் பேர் வசந்தி. உங்க பேரு? ரவி. என்ன வேலை செய்யறீங்க? விவசாயம். சரி, எந்த ஊருமா? திருவண்ணாமலை, கீழ்பண்ணாத்தூர், ராஜத்தோப்பு. சரி, இப்ப எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? இல்லம்மா, இவன் மட்டும் இங்கே இருக்கிறான், நாங்க ஊர்ல இருக்கிறோம். என்னம்மா பிரச்சனை? இது ஏதோ தெரியாத ராங் நம்பர் போட்டு போய் அவகிட்ட மாட்டிக்கிச்சுமா. உண்மை கதை என்னது சொல்லுங்கம்மா? அது என்னமோ ட்ரிங்க்ஸோ என்னமோ சாப்பிட்டானா, அதனால அது என் நம்பர் வந்துச்சா எப்படி போச்சோ அம்மா எனக்கு தெரியல. ஆகையில இவன் அங்க போயிருக்கிறான். போயிட்டு இவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே செமிச்சு அடிச்சிட்டாங்களாம். அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே அடிச்சிட்டாங்களாம். காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்களாம். காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாலே கழுத்து மேலே 4 விட்டு கூட்டுக்கிட்டுன்னு போய், சரி அவன் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். சரி, இவங்களே நல்லவங்களா இருந்தா இவங்களே கூட இந்த பையனை இட்டுன்னு நம்ம வந்திருக்கலாம், நம்ம கிட்ட வந்திருக்கலாம், இதை மாதிரி வந்தான் போனான்னு நம்ம நல்லது கெடுத்து பேசியிருக்கலாம். இவங்க எதையுமே சொல்லாம இவனை இட்டுன்னு போய் 3-4 நாள் அவங்க வீட்லயே வச்சிருந்துக்கிறாங்கம்மா. எனக்கு எதுவுமே தெரியாது, அவன் இங்க இருக்கிறான்னு நாங்க இருக்கிறோம். அவங்க இட்டும் போய் இவனை 3-4 நாள் அங்கேயே வச்சிருந்து அப்புறமா இவனா என்ன நினைச்சுக்கிறான், நம்மள அனுப்ப மாட்டாங்க போல இருக்குது, இவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியலேன்னு இவனா பயந்து இவனா ஒரு முடிவு எடுத்துக்கிறான். அத்தை மாமா, நான் உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், எங்க அப்பா அம்மா வர சொல்லு. நானே அவங்க கிட்ட ஒரு முடிவு சொல்லிட்டு எங்களுக்கு கட்டி வச்சிருக்காங்க. ஆளுங்க சுத்தி இருந்தாங்க மேடம். வீட்டுல அவங்க அவரு பையனும் ஒருத்தன் பிரகாஷ்ட்டு அவர் பேரு, அவர் இருந்தா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வீட்டு வாசல்ல ஒரு 4-5 பேர் இருந்தாங்க மேடம். அந்த பொண்ணு எங்க இருந்தா? அந்த பொண்ணு வீட்டு வழியா இருந்தாங்க. சொல்லுங்க. அப்புறமா 4வது நாள் 3வது நாளாடா? 3வது நாள் சாயங்காலம். சாயங்காலமா காலையிலன்னு தெரியல, காலையில 5 மணிக்கு வந்தீங்க. அப்போ போன் இவன் பேசுறான். என்னன்னுமா, நம்ம பாத்ரூம்ல இருக்கிறோமா, என்னை அடிச்சு உள்ள வச்சுட்டாங்கம்மா, என்னை வந்து காப்பாத்திட்டு போங்கம்மா, 2-3 வண்டியில ஆளிட்டுன்னு வாங்கம்மா, அப்பதாம்மா நான் வெளியே வருவேன், நான் கக்குசு வரலம்மா, நான் சும்மாவே கக்குசுல உக்காந்துன்னு தண்ணி ஊத்தின்னு நான் போன் பண்றேன், நீ சீக்கிரமா வந்து என்னை இட்டுன்னு போயிடுமா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அம்மா ஞாபகம் அக்கா ஞாபகம் தான் வருதுமா, சாமி சத்தியமா, ஐயப்பன் சத்தியமா, நம்ம மாரியாத்த சத்தியமா, எனக்கு காப்பாத்திட்டு போங்கம்மா, எனக்கு சீக்கிரம் வாங்கம்மா, இதுதான்மா லாஸ்ட் போன்னு நான் இதுக்கு மேல பேச முடியாது, நான் வெளியே வந்தா போனே இவங்கிட்ட கொடுக்க மாட்டுறாங்க, என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மான்னு சொல்றான். நானும் எங்க அம்மா இவரு என் தங்கச்சி நாங்க 4 பேர் தான் போறோம் விடியகாலம். அங்க போனாக்கா அம்மா இவனையும் அந்த பொண்ணைய ஒரு ரூம்ல விட்டு உட்கார வச்சுக்கிறாங்கம்மா. அவங்க அந்த ரூம்ல போய் எட்டி பார்த்தேன், பார்த்தா அந்த பொண்ணு ஒரு மூலையில இவன் ஒரு மூலையில உட்காந்துங்கம்மா, எனக்கு பார்த்ததுமே பிடிக்கல, விட்டுடுங்கன்ட்டு நான் சாமி மேல சத்தியமாமா நான் போய் நெடுங்கறியா அவங்க காலில எல்லாம் வீரன், இவரும் காலில போய் வீரரு, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சதும் அந்த ஊர் ஜனம் வந்துச்சு. ஊர் ஜனம் வந்து என்ன பண்றாங்க, எதுக்கு இந்த மாதிரி பாவம் இவ்வளவு அழுகுறாங்க, அவங்கள இவ்வளவு வலிக்கிட்டாம நீங்க பண்ணி கட்டி வச்சீங்கன்னா இது வாழுமான்னு அவங்கவுங்க பேச பேச இவங்களுக்கு அசிங்கமாயிடுச்சுமா. இவங்க அசிங்கமானதும் இவன் அவங்க பொம்பளை இந்தம்மா போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே இல்லையா அப்படி இப்படின்னு அவங்க கேட்டுன்னு இருக்கு சொல்லவே இவங்க உஷாராகிறாங்க ஆளு, இவங்க இந்த பையனை கட்டி வைக்க மாட்டாங்க போல இருக்குது, இவங்களுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது, நம்ம என்ன பண்றதுன்னு ஆட்டோ விட்டுன்னு வந்தாங்கம்மா, போலீஸுக்கு தான் போலான்ட்டு நீங்க வண்டியில உக்காரு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு இவரும் கிடையாது எங்க அம்மா ஸ்டேஷனுக்கு ஓடிச்சு.
இவரும் போயிட்டாரு, ரெண்டு பேரும் மாமியம் ரெண்டு பேரும் இவனையும் என்ன ஆட்டோல உட்கார வச்சுட்டாங்கம்மா. உட்கார வச்சுட்டு இந்தாண்ட ஒரு ஆள் இந்தாண்ட ஒரு ஆள் நின்றுக்குனாங்க. நேரம் ஒரு கொள்ளு மோடு மாதிரி இருக்குதுமா, ஓட்டின்னு போயிட்டாங்கம்மா. அங்கே ஓட்டின்னு போய் இவனுக்கு என்னை சுற்றி நாலு பேர் நின்றுக்குனாங்க, இவனை சுற்றி நாலு பேர் நின்றுக்குனாங்க. அங்கே நான் என்ன சொல்ல முடியும், உங்கள் கைத்தில் இந்த பொண்ணு கைத்தில் தாலி கட்ட முடியும் சொல்ல முடியுமா? கட்டிட்டாங்க தாலியை கட்டுன்னு சொல்கிறாங்க. இவன் ஒரு முச்சை போட்டுட்டு என்னையே பார்க்குறான், நான் நிற்க மாட்டேன். எனக்கா நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சாட்சியெல்லாம் காட்டுவோம், நாங்கள் நிற்கவே இல்லைம்மா. நீ என்னென்ன பொண்ணுன்னு நான் கட்ட வேணாம்னா என்ன என்ன பண்ணுவாங்களோ, அவனுக்கு அவனும் எதிரி வர முடியாது, அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க. கட்டிட்டாங்க, கட்டியாச்சு. இவன் என்ன பண்ணுறான், சரின்ட்டு நான் அப்பயாவது ஒன்றும் நடக்காது நம்ம இட்டுன்னு போயிடுவோம் நம்ம பையனை அப்படின்னு. ஊர்ல நாலு பேர் யாரும் எடுத்து சொல்லலையா? அதே ஊர்ல வந்து அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தானே ஆட்டோல தனியா உட்கார வச்சு. அங்க ஒரு மரம் இருக்குதுமா, சின்னதா ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அந்த தனியா கொள்ளும்போடு மாதிரி இருக்குது. அங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஊர்ல இருந்தா ஜனம் எல்லாம் பேசுறாங்க பாக்குறாங்க அப்படி சொல்லிட்டு தான் அசிங்க படுத்துறாளே. அப்படியே அந்த அம்மா மேல சாமி வருதாம்மா அதுக்கு. ஐயோ அப்படியே இப்படி அழுகுது அப்படி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். யாரு மாமியாரா? அந்த அம்மா, இந்த பொண்ணுக்கு அம்மா. அப்படியே அழுகுது, இந்த அழுகுது அப்படியே உருளுது, அப்படியே பெறலுது. எங்களுக்கு நாங்க என்னமோ அடிச்சிட்டு மாதிரி அழுகுது. அவங்க ஊர்ல போய் நாங்க தசை தெரியாத வீட்டுல. எவ்வளவு பசங்க? அவங்க வீட்டுல ஒரு பையன், ஆனா நிறைய பேருமா, எல்லாம் கம்மல் போட்ட பசங்க தாம்மா, ஆம்பளை பசங்க எல்லாம். அப்படியே போன் போட்டு போன் போட்டு, நீ தான்ப்பா நல்லா பேசுவ ராஜி, நீ தான்ப்பா நல்லா பேசுவ மணி, நீ தான் பேசுவ கமலு, அவங்க இவங்கன்னு யார் யாரையோ கூப்பிடுது அது பாட்டுன்னு எல்லாம் லைனா வந்து. இது ஒரு பொண்ணுதான். அது ஒரு பொண்ணு, இன்னொன்னு இருக்குது. அப்ப கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா? வீட்டுக்கு நாங்க எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டுக்கிறாங்க. அப்படியே இட்டுன்னு போய் கூட நம்ம எதனா சொல்லி பிரிச்சு கிரிச்சு விட்டுலான்னா ஃபர்ஸ்ட் நைட் எங்க வீட்டுல முடிக்கணும், முடிச்சாதான் அப்படின்னு போய் சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு தம்பி கையில விட்டு ஒரு பையன் சொல், அவன் அந்த பொண்ணுக்கு தம்பி சொல்றான், இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா அப்படின்னு. அந்த பையன் சொல்லுது இவங்கிட்ட, இவன் சொல்றான் என்னன்னு, எனக்கு கை காலெல்லாம் உதறுதுரா, நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு அப்படியே நான் அப்படியே மரம் மாதிரி நிக்கிறேம்மா, எனக்கு எதனா ஒண்ணு என்ன சொல்றது என்ன செய்யணும்ல, அப்படியே இவனுக்கு கை காலெல்லாம் எனக்கு உதறுது, நான் என்னடா செய்யறது அப்படின்றான். அதுதான் இவன் கேட்கறான், எனக்கு கொஞ்சம் தகிரி மரணம்னா எனக்கு என்ன வாங்கி கொடுறான்னு அவனு போய் இவன் கேட்கறான். அப்புறம் அது என்ன வாங்கி கொடுத்தாங்களோ ஏதோம்மா, அனுப்பல அன்னைக்கு நைட்டு அங்கேதான். சரின்ட்டு உங்க உங்க என்ன படியே முடிஞ்சிடுச்சா, சரி பொழுது வெடிஞ்சாவது அனுப்புனா அப்படியே அனுப்ப மாட்டேன்றாங்கம்மா. அப்புறமா எங்க வீட்டுல கையெழுத்து வாங்குறாங்கம்மா, அது என்னமோ எழுதுனாங்க, கையெழுத்து எழுதுனாங்க. எங்களுக்கு இப்பயாவது அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டுக்கிறாங்கம்மா அன்னியும். அன்னைக்கு நைட்டு இருந்து அப்புறமா தான் மறுநாளதான் எனக்கு அவங்க பொண்ணுக்கு எதனா ஆயிடுமா, அதனால பாதுகாப்புக்காக எங்க எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு எங்க கூட அவங்களே இட்டுன்னு வந்து என்ன விட்டுட்டு போனாங்க. அப்புறம் நானும் அப்புறம் அவங்க பையனோட வாழ்ந்தால 40 நாள் இல்லம்மா, அவன் எங்க வீட்டுல வந்து அவளை தொடல, என்ன அக்குறும் பண்ணிதானே இவளை கட்டி வச்சாங்க. சரி நான் பேசி பாக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்லுங்க உங்க பேரு? பாலகிருஷ்ணன் மேடம். நீங்க? செந்தில் அண்ணன். பொண்ணுக்கு அண்ணன். நீங்க? அம்மாங்க மேடம். நீங்க அப்பாவா? ஆ, தீபாவுக்கு அப்பா. தீபாவுக்கு அப்பா. சரி சரி, நீங்க எல்லாம் ஊர்ல இருக்கீங்களா? ஆமாங்க அம்மா. சரி சொல்லுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தங்கச்சி கிளம்பக்கம் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க மேடம். வேலைக்கு வந்துட்டு இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பழக்கம் இருக்கு. இவர் வந்து பக்கத்து கம்பெனில அர்ஜுன்ன்ற ஒரு கார் ஓட்டிட்டு இருக்காங்க. கார் ஓட்டும் போது அந்த சைடு வரும்போது வேன்ல கொள்ள பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து வேன்ல வந்து இவங்க கேட்டிருக்காங்க, உன் போன் நம்பர் கொடு கொள்ளன்னு கேட்டிருக்காங்க. இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, தங்கச்சி நம்பர் கொடுத்துருக்கான். அதுலேருந்து இவங்களுக்குள்ளே பேசுறது பொழுது கொள்றது பொழுது சண்டே ஆனால் வீட்டுக்கு அவன் சண்டே இந்த சைடு வருவாங்க பொழுது, செய்யூர் வருவாங்க பொழுது. செய்யூர் வரும்போது கொள்ளும்போது இவங்க வெளியே கோயிலுக்கு போய்ட்டு, பக்கத்துலேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்குங்க மேடம், நிறைய முருகர் கோவில் ஈஸ்வரன் கோவில் இருக்குது, இப்படி போவாங்க. சரி பொண்ணு கோயிலுக்கு போதே வந்துட்டு இவங்க இப்படி இருந்துட்டுருக்காங்க மேடம், இவங்களுக்குள்ள லிங்க் ஆகிருக்கு. அது பக்கத்தில் தான் உங்கள் வீடா? செய்யூர் பக்கத்தில். செய்யூரே தாங்க மேடம் வீடு. சரி, இவங்களுக்குள்ள லிங்க் ஆகிருக்கு மேடம். லிங்க் ஆனது எங்களுக்கு தெரியல, பக்கத்து தெருவுதான கோவில், எது இங்கே வீடுனா ஜஸ்ட் அவ்வளோதான் கோவில் மேடம். சரி கோவிலுக்கு போதுவது இவங்களுக்குள்ள பேசுவாங்க கொள்வாங்க பொழுது மேடம், இதுதான் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு தெரியல, பொண்ணு ஃபோன் பண்ணி கம்பெனிக்கு போகுது, கம்பெனிக்கு போற வர பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கு, இப்படியே இருந்திருக்காங்க. நாங்களும் சரி வெளியே நான் வேலைக்கு வந்துடுறோம் போயிடறேன் இப்படி இருந்துட்டு இருந்த மேடம். ஒரு டைம் வந்து இப்போ லேட்டஸ்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து பைக்ல ஏற்றிட்டு வந்திருக்காங்க. ஊர்லேருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் மேடம், காட்டு தேவாதூர்னு ஒரு ஊர் மேடம்.
அங்கே போகும்போது இவங்க தம்பி பைக்கில் அம்மாவும் போயிட்டு பிடிச்சிட்டு இருக்கான், கூட தம்பியோட ஃப்ரெண்டு பிடிச்சி திருப்பி எங்கே இட்டு போகிறேன் வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு வந்துட்டு நான் பாபா அங்கேருந்து சித்தாம்பூரில் பாபாஜி கோவில் இருக்கு மேடம், அங்கே சுத்து வட்டாரத்தில் அங்கே தான் பாபாஜி கோவில் இருக்குது, கோவிலுக்கு இட்டுட்டு போயிட்டு இட்டுட்டு வந்து விட்டுற போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம விட முடியாது இல்லைங்களா, நீ எவ்வளோ நாள் பழக்கம் என்ன பண்ண போகிற ஏது பண்ண போகிறேன் கேட்டது ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு இருக்காப்புல. அடுத்தது நாங்களாம் வந்து நானும் வந்துட்டேன் ஊர்லேருந்து, இதுமாரி சொன்னதும் ஊர்லேருந்து வந்துட்டு கேட்டேன் என்னதான் ரீசன்னாடா எதுக்கு ஒரு பையன்லாம் இந்த காலத்தில் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, ஏற்றிட்டு அப்படி ஒரு சான்ஸஸே இல்லை வாய்ப்பு இல்லை போகிறதுக்கு, நானும் உன்னோட டீனேஜ் வயசை தான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாமே சொன்னாங்க மேடம். யாருன்னே தெரியாமல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ண உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லணும், அவங்க அம்மா வந்தாங்க அவங்க சித்தி வந்தாங்க அவங்க பாட்டி வந்தாங்க அவங்க அப்பா வந்தாங்க மேடம், இவங்களோட முன்னிலையில் அங்கே விகார் நகர்னு ஒன்று இருக்குது, அங்கே வெள்ளையரம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது மேடம், அதில் கல்யாணம் பண்ண மேடம். அது முடிஞ்சது மேடம், மேரேஜ் முடிஞ்சது. அன்னை நைட்டே என்ன பண்ணாங்க அவங்க அப்பா அம்மாலாம் என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கே உங்கள் தங்கச்சி அணைச்சா நாங்கள் வச்சுக்கணும் வாழ்வோம், இல்லைனா வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வாழ மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே அன்னை மறுநாள் கல்யாணம் நைட்டு எங்கள் வீட்லேயே அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க அப்பா இல்லை போயிட்டாங்க, அவங்க அம்மா அவங்க பாட்டி அவங்க சித்தி தங்கினாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, ஹோட்டல்லேருந்து வாங்கி அந்த கொடுத்தோம் சாப்பிட்டாங்க இருந்தாங்க. ஆ என்ன கேட்குறேன், அந்த பையனோட குற்றச்சாட்டு என்னதுன்னா அந்த பொண்ணை பார்த்த உங்க தங்கச்சி அவன் பார்த்ததே கிடையாதான், சரிங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பொண்ணதான் சரி என்ன வந்து அங்க டிராப் பண்ணுங்க சொன்னாலாம், டிராப் பண்ணும் போதுதான் அவங்க பிடிச்சிட்டாங்க சொல்றான், எட்டி போட்டு ரூம்ல போன் எல்லாம் பிடுங்கி வச்சு கட்டாயப்படுத்தி உங்க கையில இருந்து ஒரு நிமிஷம் இருங்க, போய் இந்த இடத்துல வந்து நம்ம போய் பேசுறது, உங்ககிட்ட போன் எல்லாம் நாங்க வாங்கினோம் போன் வாங்கணுமா, நீ சொல்லு நான் அம்மா தான் என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, மேல போன் வாங்கணும், என் மேல போன் வாங்கினியா, ஒரு நிமிஷம் வேணாம் இதுக்கு மேல போய் சொல்ல முடிவு பண்ணிட்டு நம்ம அவங்க கிட்ட பேசுறோம். சரிங்க மேடம், இப்ப நாங்க வழிகட்டாயம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்களா மேடம், சரிங்க மேடம் வழிகட்டாயம் பண்ணி ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், வழிகட்டாயம் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ண மேடம், இவரு இப்ப சொல்றதுக்காக அடிச்சு கல்யாணம் பண்ணா அடிச்சு கல்யாணம் பண்ணேன்னு சொல்றேன், ரெண்டாம் தேதி கல்யாணம் பண்ண, மூணாம் தேதி உங்க வீட்டுக்கு போனேன், மூணாம் தேதி நாங்க உன்னை இட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்ல, நாலாம் தேதி பொண்ணு அனுப்ப வேண்டியதானே, 42 நாள் குடும்பம் பண்ணிட்டு பொண்ணு நல்லால உன் தங்கச்சி போயிட்டு வான்னு சொல்றீங்க நீங்க உங்க அம்மா, அது எந்த விதத்துல மேடம், 42 நாள் குடும்பம் பண்ணிட்டு பொண்ணு நல்லா இல்லையா, 42 நாள் குடும்பம் பண்ணிட்டு இப்ப பொண்ணு நல்லா இல்ல உன் தங்கச்சி வானா, அது எப்படி மேடம் நியாயம், நீ பிடிக்கலையா நாலாம் தேதி நீ அனுப்பி தங்கச்சி வேணும், இவங்க எல்லாருமே கேக்குறாங்க, என்னோட லாஸ்ட் தங்கச்சி ஒல்லியா ஸ்லிம்மா இருப்பாங்க, எவ்வளவு நாள் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருந்த, 2 நாள் மேடம், வெள்ளிக்கிழமை போனா பாக்குறதுக்கு, ரெண்டு நாள் ஏன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகல மாட்டேன்றாங்க மேடம், யாரெல்லாம் இருந்தாங்க வீட்டுல, இவர் பையன் அவங்க எப்பயுமே கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எத்தனை பேர், ஒரு 4-5 பேர் இருந்தாங்க மேடம், கூட பகல் நைட்டு பகல்லாம கூட இருந்தாங்க, இருக்கிற அவங்க பேசிட்டு இருங்க, அவங்க இருந்தாங்க நான் இருந்தா பையன் தான் மேடம் அவ்வளவுதான், எங்கன்னா போகும்போது உனக்கு தெரியாது என்ன கடை கடை தெரியாது இல்ல கூட வரம் பாட்டு வீட்டுல வச்சிருந்தீங்க 2 நாளைக்கு, அதாவது மேடம் இவன் தெரியாது ஏத்தி போனது இல்லீங்க மேடம், எங்க வீடு அக்கம் பக்கம் வந்து பாத்துட்டாங்க எங்களுக்கு அசிங்கம், நீ உங்க அப்பா அம்மாவும் போன் பண்ணி வர சொல்லு, என்ன பண்ணலாமோ அவங்க அப்பா, நாங்க வந்து அவங்க அப்பா அம்மா தாலி கட்டல மேடம், அவங்க அப்பா அம்மா வர வச்சுதான் கல்யாணம், வெத்தலைப்பாக்கு மாதிரி மாத்திக்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு இவங்க சொன்னதுனால அவங்க நம்பிக்கையா வந்தாங்க, வெத்தலைப்பாக்கு மாத்த வேண்டிய சொல்லிட்டு இப்ப திடீர்னு கல்யாணத்தை முடிச்சது காரணம், உங்க தங்கச்சிய அதுக்கு முன்னாடி அவர் பாத்திருந்தாருன்னா அவங்க பழகி இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது நியாயம், சரிங்க மேடம், இல்ல அன்னைக்குதான் இவன் முதல்ல பாத்திருக்கான் உங்க தங்கச்சியோட பழகலன்னா அவன் சொல்றது நியாயம், அங்க வந்து அங்க வந்து பழகிட்டியோ அண்ணன் தம்பி கிட்டயோ யாருமே லவ் பண்ற விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறது இல்ல, உங்க தங்கச்சிட்ட பேசி பாக்குறேன், ஓகே மேடம், பேர் என்னமா, தீபா மேடம், தீபா படிச்சிருக்கீங்களா, படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கீங்க, 9th படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எங்கம்மா, பிஎஸ் அப்பரல்ஸ் புதுப்பாக்கத்துல மேம், சரி இவர் எப்படிமா பழக்கம், முதல்ல எங்க பாத்தீங்க, எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஆச்சு, அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம், அங்க வந்துகிட்டு போயிட்டு இருக்க சொல்ல பழக்கமாச்சு, எப்படி பழக்கம் ஆச்சு, அதான் மேம் இவர் பேசினாரு, இவர் எங்க பார்த்த நீ, கம்பெனி அண்டதான் மேம், எப்படி அவர் அங்க எதுக்கு நிக்கணும்,
இவர் சொன்னார் மேம் பக்கத்து கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொன்னார். என்னவா ஒர்க் பண்றாரு? கார் ஓட்டுறேன்னு சொன்னார் மேம். சரிம்மா சரி. அப்புறம்? அதுக்கப்புறம் அப்படியே பேசி பழக்கமாச்சு மேம். நான் வேன்ல வரேன்ல மேம், அப்படியே பேசி பழக்கமாச்சு மேம். அதுக்கப்புறம் நம்பர் வாங்கி பேசினாங்க. யாரு நம்பர் வாங்கினாங்க? என்னுடைய நம்பர் மேம். யாரு வாங்கினாங்க? இவர். சரி. அப்படியே பேசி பழக்கமாச்சு மேம். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு பேசி பழக்கமாயிட்டு இவர் சொன்னார் மேம், இது மாதிரி வீட்டுல கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறாங்க, பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க, நான் கட்டினா உன்னதான் கட்டுவேன், அப்படி இல்லைன்னா சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சார் மேம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் வந்து இது மாரி நீ குண்டா இருக்கிற அழகா இருக்கிறெல்லாம் நான் பாக்கல, உன்னுடைய மனசை தான் பார்த்தேன். எங்க அப்பா அம்மா என் சொந்தக்காரெல்லாம் வந்து வாழ போறது இல்ல, நான் மட்டும்தான் வாழ போறேன், காலம் ஃபுல்லா உன்னை வச்சு வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் மேம். அதுக்கப்புறம் தான் மேம் வாட்டி அவரோட வெளியே போயிருக்கீங்க? அதாவது மேம் எங்க குடும்பத்துல வந்து கண்டிஷன் பண்ணி வளர்ப்பாங்க, அது பத்தத்துக்கு வெளியெல்லாம் என்னால போக முடியாது மேம். அந்த ஒர்க் பண்ற இடத்துல தான் நான் பார்ப்பேன் கொள்ளுவேன். அதுக்கப்புறம் இந்த லீவு டைம்ல வந்து எங்க வீட்டாண்ட ஒரு கோவில் இருக்கு மேம், அங்க வந்து நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணீங்க, நீங்களே வெளியே போய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போன மேம், போன உடனே சரி சொல்லிட்டு வீட்டுக்கு தெரிய வந்துடுச்சு மேம். எப்படி தெரிய வந்தது? இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எப்படியோ தெரிய வந்து பகல்லதான் இட்டு போனார் மேம் இவரு. அப்புறம் தெரிய வந்த உடனே வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி வெளியே போவாத பொண்ணு, யாரு கூடயும் போவாத பொண்ணு, இந்த மாதிரி போகுது பப்ளிக்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே அம்மா வந்து பாதிரி அடிச்சுக்கணும் கூப்பிட்டுன்னு வந்தாங்க மேம். தம்பியை கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்து வழியில புடிச்சாங்க மேம். அப்புறம் இவரு கேட்டாங்க மேம், இது மாதிரி நான் லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உறுதியா இருந்தார் மேம். மேடம் எனக்கு ஒரே சின்ன டவுட், அந்த ஊர்ல நான் பக்கத்து கம்பெனில வேலை செய்யறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பக்கத்து கம்பெனில போயிட்டு என் ஐடி செக் பண்ணாங்களான்னு கேளுங்க. நான் வேலை செஞ்சுனா கண்டிப்பா என் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும், நான் வேலை செஞ்சதுக்கான இதுவும் இருக்கும், அது செக் பண்ணாங்களா? அந்த இடமே எனக்கு சத்தியமா தெரியாது, இவங்கள நான் பார்த்தது இல்ல மேடம். சரி அட்ரஸ் ப்ரூஃப் செக் பண்ணிக்கோங்க, நம்பிக்கை இல்ல. வந்து இவர் சொல்றது எல்லாமே போய் மேம், இவர் சொல்றது ஒண்ணு கூட உண்மை கிடையாது மேம். இந்த உங்களை பிடிச்சாங்கல்ல அதுக்கும் நீங்க முதல்ல பார்த்ததுக்கும் எவ்வளவு கேப் இருந்தது? எவ்வளவு நாள் பழக்கமானதுக்கு அப்புறம் நீ அவரோட பைக்ல போன? 3 வருஷமா பழக்கம் மேம் எனக்கு. 3 வருஷம் பழக்கம் இருக்குல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? பொதுவா தெரிஞ்சது உங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? உங்க கூட வேலை செஞ்சவங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதான் மேம் மொபைல்ல பேச சொல்ல பேசியிருக்காங்க மேம், இவர நேரடியா வந்து நான் காமிச்சுக்க மாட்டேன் மேம். எத்தனை வருஷம் மொபைல்ல பேசுனீங்க? 3 வருஷமா பழக்கம் மேம் பேசிட்டு. 3 வருஷம் மொபைல்ல பேசிட்டு இருந்தீங்களா? 3 வருஷமா இல்ல மொபைல்ல பேசல, 3 வருஷமா பேசுறது. அவர் பேர் கூட தெரியாது, பேர் கேளுங்க. யார் பேரு? சரி ஃப்ரெண்ட்ஸோட பேர் யார் பேரு? இரு ஒரே நிமிஷம், இந்த 3 வருஷத்துல எத்தனை வாட்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிருக்கீங்க? யார் ஃப்ரெண்ட்ஸோட மேம்? நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸோட? இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச சொல்லவே கொடுப்பாரு மேம், இது மாதிரி நான் கட்டிக்கு போற பொண்ணு என் வைஃப் பேசுறாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க மேம், இது மாதிரி இவன் வந்து பொய் சொல்றானா உண்மையை சொல்றானாமா தெரியல. சரி அப்ப அவங்க கேட்க மாட்டாங்களா? ஒன்னு ஒரு வாட்டி கூட பாக்கலையே, எப்படி கெட்டிக்க போறாங்க? கேட்க மாட்டாங்களா? எங்க மேம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்கல்ல, அப்ப கேட்க மாட்டாங்களா? போன்ல மட்டும் பேசி எப்படி கெட்டிக்க போறவா சொல்றாங்க, கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க மேம். என்ன கேட்பாங்க? இது மாதிரி போன்ல மட்டும் பேசிட்டு இருக்கிய, பாக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க மேம். இப்பதான் வந்து போனாரு அதெல்லாம் சொல்லுவேன் மேம், ஆனா அவங்க பாக்க மாட்டாங்க மேம். எங்க வந்து போனாரு? ப்ராமிஸா கிடையாது மேடம். சரியா உட்காரு, சரியா உட்காரு. தீபா, தீபா இது பாரு, 40 நாள் கல்யாணம் ஆகி 40 நாள் போயிருந்ததெல்லாம் வேற விஷயம், ஆனா கட்டாயப்படுத்தி அந்த பையனை முதல் வாட்டி தான் உன்ன பாக்க வந்திருக்கான். நீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நீ உண்மையை பேசினாதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ போய் சொல்றேன்னு எனக்கு கிளியரா தெரியுது தீபா, ஏன் மறுபடியும் போய் சொல்றேன்? வாழ்க்கை ஒரு பொய்யான விஷயத்துல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாது, உண்மையை பேசு, எல்லாம் கரெக்ட் பண்ணு. மறுபடியும் போய் சொல்லிட்டே இருக்க தீபா, என்ன நடந்தது கரெக்டா சொல்லு. நீங்க
இயர்ஸ் ஒர்க் பண்ண மேம். இவர் வந்து அதாவது எப்படி சொல்ற, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ண சொல்ல வேன்ல வந்துகிட்டு போயிட்டு இருப்பார் மேம். நான் கேட்பேன், அது மாதிரி பேசி பழகம் ஆயிடுச்சு மேம். நான் கேட்பேன், இவர் எந்த கம்பெனியில வேலை பண்ணாரு? பக்கத்து கம்பெனியில ஒர்க் பண்ணுன்னு சொன்னார் மேம். கம்பெனி பேரு பட்டர்ஃபிளை. பிஎஸ் அப்பாரல்ஸ் இருக்குல்ல மேம், அங்க புது பக்கத்துல பிஎஸ் அப்பாரல்ஸ் கார்மெண்ட்ஸ்ல மேம். ராமிசா, இவங்க சொல்ற கம்பெனி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் வேலைக்கு வந்து அவ்வளவு போறது இல்ல மேடம். வேலைக்கு நான் ஒரு 10 நாள் போனா 20 நாள் நான் வீட்டுல இருப்பேன். என்ன வேலைக்கு போவே? இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற வேலை. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி கார்பெண்டர் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். கார்பெண்டர் தண்ணிக்கு நானே சொந்தமா எடுத்து போட்டிருந்தேன். கம்பெனிக்கு வேலைக்கு போல? இல்ல, எந்த கம்பெனிக்கு போறது இல்ல மேடம். இதோ ஐடி கூட எங்கிட்ட தான். சும்மா ஐடி ஐடி சொல்றீங்க. ஜிஹெச்ல வேலை செய்ற ஐடி மேடம். எவ்வளவு நாள் ஆச்சு ஜிஹெச்ல ஜாயின் பண்ணி? ஜிஹெச்ல ஜாயின் பண்ணி இப்ப ஒரு 1 மந்த் கிட்ட ஆகுது மேடம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கா இத்தனை வாட்டி ஐடி தூக்குற? இல்ல, காட்டுறதுக்கு மேடம். என்னோ 12 வருஷம் சர்வீஸ் போட்ட மாதிரி இல்ல பேசுறேன். 1 மாசம் ஜிஹெச்ல வேலை பண்ணி ஜிஹெச்க்கு போனேன். ஜிஹெச் எம்ப்ளாயி, ஜிஹெச் எம்ப்ளாயி ரொம்ப நாளா. இப்ப என்னால வேலை என்னெல்லாம் சொன்ன நீ எங்கிட்ட? அலர்ஜினால இப்ப வேலைக்கு போக முடியல. ஆமா மேடம், இப்பதான் மேடம் கொஞ்ச நாள் ஜாயின் பண்ண 1 மாசம் ஆச்சு. ஆமா மேடம், அதுல எனக்கு அலர்ஜி வந்து இப்ப நான் வேலைக்கு போக முடியாம இருக்கேன் மேடம். அப்ப எத்தனை நாளைக்கு வேலைக்கு போயிருப்ப? ஒரு 10 நாள் போயிருப்பேன். அதான் சொன்னேன் மேடம், 10 நாள் வேலைக்கு போனா 20 நாள் வீட்டுல இருப்பேன். எனக்கு இந்த ஜிஹெச்ல அந்த டஸ்ட்பின் கிளீன் பண்றது தான் மேடம். அதோட எஃபெக்ஷனாலதான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. தேவையில்லாம ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கேன் நீ மேடம். ப்ராமிஸ் எல்லாருமா சேர்ந்து கதை கட்டுறீங்க? இல்ல மேடம், எங்களை நம்ப வைக்கிறீங்க. இல்ல இல்ல, ப்ராமிஸா கிடையாது மேடம். 3 வருஷம் அந்த பொண்ணோட சுத்தி இருக்க? கிடையாது மேடம், ப்ராமிஸா சொல்றேன். போய் சொல்லாதே, மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லாதே மேடம். சத்தியமா இல்ல மேடம், இந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி பாத்தது கூட இல்ல மேடம். ஏன் மேடம் என்ன இப்படி பண்றீங்க? எங்க ஒண்ணு நான் சொல்றேன் மேடம், இந்த பொண்ணு நான் முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தது மேடம். உண்மையிலுமே எங்க வீட்டுக்கு வந்து போவாதற்கு தேன 1000 பேர் 1000 கேள்வி கேக்குறாங்க. தினமும் இந்த அசிங்கத்தை என்னால தாங்க முடியல. என்னமா அசிங்கம்? வெளியோட முடியலவே. என்னால 42 நாள் சந்தோஷமா இருந்தியாமா? இல்ல மேடம், சத்தியமா இருப்பா. நான் சொன்ன மேம், இது மாதிரி வந்து சந்தோஷமா இருந்தா மேம், சத்தியமா கடவுள் சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா இவர் சந்தோஷமா இருந்தார் மேம். சொல்லிட்டு வர நான் வந்து அதுக்கு முந்து பத்தா கூட எழுப்பி இது மாதிரி சொல்வார் மேம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பட்டினி போடாதீ, என்ன பட்டினி போடாதீ அப்படின்னு வேற சொல்வாரு மேம். பிரச்சனை எதுனால வந்தது? எப்படி நீ வீட்டுக்கு திரும்பி போன? இவங்க அம்மா தான் மேம் இந்த குண்டிச்சிய கல்யாணம் பண்ணின் வந்துட்டியடா, நீ உலக அழகிய கல்யாணம் பண்ணின் வந்துட்ட, நீ ரொம்ப உருவசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ கூட பேசாத, அவ கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க மேம். அவ கூட பேசாத, அவ கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க மேம். அதுக்கப்புறம் இவர் அது மாதிரிலாம் சொல்லவே இவங்க அம்மாவிட்ட போயிட்டு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வருவார் பல் இருக்கு மேம். நான் என்ன பண்ணினா அங்கே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்புறம் சரி சொன்ன பிறகு சரி நம்ம புருஷனாச்சேன்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே கடிஞ்சு கேட்க மாட்டேன், கம்மி விட்டுருவேன் மேம். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு ஒரு மாதிரி படை பிடிச்சி இழுப்பாரு. வந்து படுகிறியா இல்லையாடி, வந்து படுகிறியா இல்லையா, அதுக்கு தான் நான் உனக்கு கட்டிக்கின்னு வந்துக்கிறேன், வந்து படுகிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் மேம். சரி நம்ம புருஷன் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவேன் மேம். எதுக்குமா சண்டை போட்டு உங்க வீட்டுக்கு போனீங்க? அவர் தான் மேம் சண்டை போட்டாரு. எதுக்கு? இவங்க அம்மா சிலுமிசம் பண்றாங்க, சந்தோஷமா வாழ விடல மேம். இது மாதிரி திருவி திருவி சிலுமிசம் பண்ணிட்டே இருந்தாரு. அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கின்னு இவர் என்ன கொடுமை பண்ண ஆரம்பிச்சாரு. நீ சண்டை போட்டுக்கு வீட்டுக்கு போனல, அன்னைக்கு என்ன நடந்தது? அதான் மேம், ஒரு வீட்டுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இது மாதிரி அடிச்சுட்டு கட்டின புடவையை உருவிட்டாங்க மேம். கட்டின புடவை உருவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே ஓடு கட்டிக்கு ஒரு சாரி கூட இல்லை மேம். என் பேக்கு கூட எடுத்து போய் யார் வீட்லயே மறைச்சிட்டாங்க மேம். வீட்டுல மறைச்சாங்களா பின்னாடி மறைச்சாங்களா எனக்கு தெரிஞ்சு மறைக்கல மேம். கட்டிக்கிற துணி கூட இல்லாத இப்படி ரெண்டு கையை இப்படி வச்சுன்னு இருக்கிறேன் மேம். அப்படியே அவங்க பார்த்து என்ன பண்ணாங்க, சாரியை ஃபுல்லா உருவிட்டாங்க. பாவாடை ஜாக்கெட்டோட ஓர்றி, பாவாடை ஜாக்கெட்டோட ஓர்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாட்டிக்கு கண்ணே ஒழுங்கா தெரியாது மேடம்.
இப்ப கூட அவங்க லைஃப் ஸ்பெஷாலிட்டி கொடுத்து செக் பண்ணி கூட பாருங்க, இங்கே கூட செக் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்ணே ஒழுங்கா தெரியாது. அவங்க எப்படி மேடம் இவங்க புடவை பூச்சி இருக்க முடியும்? எங்க வீட்ல போன் பண்ணி உன் பொண்ணு கிணத்துல குட்டியில விழுந்து செத்தா நாங்க சாட்சி கிடையாது, சோத்துல விஷத்தை கலந்து கொடுக்குறேன்னு சொல்ற பாருங்க, செத்துக்கு அந்தா நான் போஸ்ட் மார்டத்துக்குலாம் ஆள் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க மேம், அப்படியே நான் இப்படி இப்படி பிடிச்சி நின்று பாருங்க, இந்த படம் இப்படி முனையில மட்டும் பிடிச்சினேன், உருவ சொல்ல இப்படியே பிடிச்சின்னு நிக்கிறேன் மேம். அதுக்கப்புறம் நின்று ஒண்ணு என்ன பண்ணுங்க, வீட்டு உள்ளே சேர்க்கல மேம், ரெண்டு நாளா என்ன சாப்பாடு கூட சரியா வேலைக்கு வேலைக்கு போறது கிடையாது மேம், சாப்பாடு கூட செத்து தொலைகிட்ட விடுங்களா. வெளியே நிக்க வச்சாங்க ரெண்டு நாளைக்கு, அதுக்கப்புறம் என்னாச்சு? நிக்க வச்சு எல்லாருமே அடிச்சு கழுத்துல இந்த தாலி இருக்கிறதுனால தானே நீ எங்க ஒன்னாலும் போய் சாட்சி சொல்வ, இந்த தாலி இல்லைன்னா நீ என் புள்ள கிட்ட வாழ்வியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருக்கிற தாலி எல்லாம் அறுத்துக்குன்னு இவ்வளவு ஓகியமா எனக்கு வாழத்துக்கு பிடிக்கலன்னு சொல்றியா? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி விட வேண்டியதானே என் தங்கச்சி போறேன் சொன்னேன், கல்யாணம் ஆகாத முன்னு சொல்லியிருந்தா என்ன நல்ல இடத்துல பாத்து கல்யாணம் பண்ணிருக்காங்களா இல்லையா? உனக்கு 42 நாள் குடும்பம் பண்ணிட்டு இன்னைக்கு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொன்ன, என் தங்கச்சி கல்யாணம் இருக்கு, நான் இப்ப போறேன், 6 மாசம் கழிச்சு கூட வர்றேன்னு சொல்லிட்டு போனேன், அப்ப நீ விட்டுருந்தா அது உலகத்துல இருந்திருக்க மாட்டேன், எங்க ஒரு மூலிக்கு போயிருப்பேன், உட வேண்டித்தானே. அப்படியே அப்படியேதான் இது மாதிரிதான் பேசி பேசிதான் மழைப்பிட்ட மழைப்பிட்டு என் வாழ்க்கை. பூமாதேவி மேல சத்தியமான சொல்ற, நீ நம்பனியோ நம்பலியோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, இந்த நிமிஷம் சாவறது கூட சொல்றேன் நான் செத்துருவேன், எனக்கு அது பிரச்சனை கவலை இல்ல, ஆனா சொல்றதான் உண்மை, உனக்கு பார்க்கவே கிடையாது, நீ செத்துட்டியா கொடுக்க மாட்டேன். சரி நீ செத்துட்டியா, நீ வாழ்ந்ததுக்கு அடுத்து என்னையும் கூட செத்துட்டு நான் கூட்டு போறேன், வாழ்க்கையில இருக்கணும் அது எனக்கு தெரியாது, இப்போ நான் உன்ன இப்ப கூட சொல்றேன், இந்த நிமிஷம் வரல கண்ணு முன்னாடி நிக்காத, என் சாவுக்கு நீதான் காரணம் எழுதி வச்சு சாவ. இப்ப வந்து இந்த பொண்ணை பிடிக்கல இவளோட வாழ மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது, அது மட்டும் அது மகா பாவம், அது மட்டும் இல்ல பைசா வேணும் பணம் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு இந்த பொண்ணை மிரட்டு, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு மிரட்டி இருக்கான், ஏத்துக்கவே முடியாத விஷயம், அந்த பொண்ணோட தான் வாழ்ந்தாகணும். ஆனா இதுல ஒரே ஒரு பாயிண்ட், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்களா? இவன் சொல்றது உண்மையா இந்த பொண்ணு சொல்றது உண்மையா அது மட்டும் கிளியர் ஆகணும். சரிம்மா, இந்த திருமணம் அவசரமா நடந்ததா இல்ல பிளான் பண்ணி நடந்ததா? அவசரமாவும் நடக்கல பிளான் பண்ணியே நடக்கல மேம், இவர் சம்மதத்தோட என்னோட சம்மதத்தோட எல்லா சம்மதத்தோட தான். எவ்வளவு நாள் திட்டம் போட்டு நடந்தது இந்த கல்யாணம்? திருமணம் பண்ண போறோம்னு திட்டம் போட்டிருப்பீங்கல்ல, எவ்வளவு நாள் திட்டம் போட்டீங்க? 2 நாள் கழிச்சு கல்யாணம் வச்சிருந்தா கூட ஒரு குண்டு மணியாவது வாங்குவீங்கல்ல தாலிக்கு, என்ன போட்டிருக்கீங்க கழுத்துல? இப்ப சொல்ல தீபா, என்னது உண்மை? டக்குன்னு வாங்கறதுக்கு வசதி இல்ல மேம். உங்க அண்ணன் எவ்வளவு டீசெண்டா வந்திருக்காரு, அவர் எங்க வேலை செய்யறாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? தங்கச்சிக்கு ஒரு தாலி குண்டு மணி தாலி வாங்குறது கூடவா வசதி இல்ல? ஏன் போய் சொல்றீங்க மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லி வாழ முடியுமா? ஊர்ல கூட கேளுங்க மேம், நாங்க எதுவும் கேட்க வேண்டாம், எதுவும் கேட்க வேண்டாம், நாங்க வசதி வசதியான ஃபேமிலி இல்ல மேம், வசதின்னு தான் அன்னைக்கே இது பண்ணி கட்ட போறாங்க மேம், வசதி இல்லாத ஃபேமிலி தான் மேம், எங்க ஊர்லயே வந்து கூட கேளுங்க மேம், அக்கம் பக்கம் கூட வசதியா வசதி இல்லையான்னு. நாங்க ஏன் மேம் வசதினா ஏன் மேம் சொல்லிட்டு போறோம் மேம், இல்லைன்னா மேம் போய் சொல்றதுக்கு இருக்கு. தெரியல உங்க பாக்கும்போது, எனி டைம் தோத்து முன்னாடி பாத்தீங்கன்னா 12 மணி 1 மணி நைட்டு நேரத்துல போன் பண்ணுவாங்க, நைட் அப்பா அம்மா தூங்க மாட்டாங்க, இதனாலே போன் எனி டைம் வச்சு நடக்கும், போன் பசங்க வெளியே போயிட்டு. அதான் மேடம் வெளியே போயிட்டு போன, எதுயா எதுக்கு போன் பண்ற, யாருகிட்ட போன் பேசுற, எவங்கிட்ட போன் பேசுறேன் கேப்ப நானு. கேட்கும் போது உனக்கு என்ன, நீ போ உங்க வேலையை பாத்தேன்னு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது? கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அப்படிதான் மேடம் நடந்து இருக்கு. இவ்வளவு கட்டாய திருமணம் பண்ணி வச்சிருக்கீங்க, 3 வருஷம் உங்க அக்கா யாரோட பேசிட்டு இருந்திருக்கு கேட்க மாட்டீங்களா? மேடம் அதுதான் மேடம் தலைப்பாடா கேட்டிருந்தேன்,
அந்த நம்பரை வாங்கி கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே மேடம். நம்பர் சீஸ் பண்ணி நானே போட்டுருக்கேன். ஜென்ஸ் கோயில் கேட்டா கட் பண்றாங்க. உங்களுக்கு போன் வரும் என்ன நம்பர்? அது இவர் நம்பர் தான் நினைக்கிறேன். இவங்க உங்களுக்கு நம்பர் சொல்லுங்க. அவர் நம்பர் எனக்கு தெரியாது மேடம். இது இவங்க செல்லுக்கு வரும்போது நைட் நேரம் கட்ட நேரத்துல நான் எடுத்து பேசுவேன். ஹலோ ஹலோ பண்ணுவேன். 11:30 அப்படி ஹலோ என்னும் போது கட் பண்றாங்க. அக்கா இவ்வளவு நாளைக்கு வேலைக்கு போச்சு? 3 வருஷமா போனாங்க மேடம். 2-3 வருஷமா இருக்கும். 3 வருஷமா அவரோட பழக்கமா? அது எனக்கு தெரியல மேடம். 3 வருஷமா போன் வந்து 3 வருஷமா போன் வந்துட்டு இருக்கு மேடம். யாரும் ஒன்னா கேட்டுக்கோங்க மேடம். 3 வருஷமா நான் பேசுறேன் மேடம். அன்னைக்கு அந்த மிஸ்டு கால்ல வந்த பிரச்சனை தான் மேடம். உங்களுக்கு பொண்ணு இருக்குல்லமா? இருக்குதுமா. உங்க பையன் கடந்த 4 வருஷமா என்னென்ன வேலை செஞ்சான் அவனை பாக்காதீங்க, என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தண்ணி கேன் போட்டான். அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சான்னு எனக்கு தெரியல. உங்க பையன் என்ன வேலை செஞ்சான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? ஏமா ஏமா போய் சொல்றீங்க. இருமா ஏமா, என்கிட்ட தெரிஞ்சதை நான் உண்மையை சொல்றேம்மா. நான் ஏன்னா அவன் வேலை செஞ்சு சொல்றதுக்கு நான் ஏன் போய் மாறி? நீங்க அதெல்லாம் எனக்கு கரெக்டா சொல்லுங்க. 4 வருஷமா என்னென்ன வேலை செஞ்சாங்க பையன்? அந்த 4 வருஷமா எல்லாம் குத்தியா அவன் இந்த மெட்ராஸ்ல இல்லம்மா. இப்பதான் கொஞ்ச நாள் இந்த பொண்ணுக்கும் இவனுக்கு இப்ப அடாவடி தினமா கல்யாணம் ஆனது. உங்க பையன் என்னென்ன வேலை செஞ்சா? அதுதான் நான் சொல்றேன்னே, எனக்கு தெரிஞ்ச வேலை. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்ன தண்ணி கேன் போட்டான், அவ்வளவுதான். அந்த வேலையோட நிறுத்திட்டு அம்மா இந்த பொண்ணு வேலை செய்யறது கம்பெனில பக்கத்துல அங்க போய் நின்னு இந்த பொண்ண பழக்கம் ஆயிருக்கு. அதெல்லாம் பொய்மா. ஐயோ, அதை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி இருக்கிறவன், உன்னை பிடிச்சி இருக்கிறவன், உன் பக்கத்துல கம்பெனி இருக்கிறவன், மனசுக்கு பிடிச்சிக்கினாதானே அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் ஏன் எங்கிட்ட வந்து சொல்றான் என்ன காப்பாத்துன்னு? 1 நிமிஷம் நான் பேசலாமா? எதுவும் கோச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்கிறேன்னு. ஒரே ஒரு வாட்டி தப்பா கூட எடுத்துக்காதீங்க. அம்மா கிட்ட சொல்றேன், தம் அடிச்சா கூட எங்க அம்மா கிட்ட சொல்ல மாதிரி மாட்டேமா. குடிச்சிட்டு வந்தா கூட எங்க அம்மா கிட்ட மன்னிச்சுக்கணும், காலில விழுந்துருவேன். குடிச்சிட்டமா பசங்களா கூட சொல்லு. அது மட்டும் பொய்யுமா? நான் அப்ப கூட என்ன வேலை செஞ்சாலும் சொல்றேன். நீங்க இந்த பையனை பாத்தீங்களா? இந்த கம்பெனில வேலை செஞ்சீங்களா? ரெண்டு பேருக்கு கேளுங்க. இவ்வளவு பேசுறாரு அவரு. தாலி கட்டுறப்ப நான் கேட்டேன் பாருங்க. காலையில காலையில சொல்றான், ஒரு தாலி கட்டுறப்ப நான் கூட்டு வச்சு பொண்ணுங்க அவங்க தம்பி என்று நான் கேக்குறேன். உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, நான் உன்னை அனுப்பிச்சு வச்சிரேன். அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அவசியம் பேச்ச வீட்டண்ட போனாலும் அடிக்கிற விரோதிய கத்தியத்து வெட்டுறா போல வராங்க. வீட்டண்ட போய் பேசலாம். ஊரை விட்டு ஊர் வந்து நான் வந்து உன்ன கத்தியால வெட்டுறேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடி வீட்டை வச்சிருந்தேன் சொன்னல மேடம். அப்ப கேட்டேன் ஊர்ல வந்து 4 பேர் உங்க பொண்ணு வந்து அவங்களுடைய பைக்ல போகணும் சொன்னாங்க மேடம். 3 நாள் வீட்டுல வச்சிருந்தீங்களா அவர? அதான் வண்டியில புடிச்சு வச்சிருந்தேன் மேடம். வண்டியில போகும்போது புடிச்ச பாருங்க மேடம். அப்ப வந்து கேட்டேன், இது மாதிரி நாங்க லவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு நீ தான் அடிக்கிறியே. அப்புறம் வந்து போன் சொன்னது அச்சான் நடறமா லவ்வர்னு சொன்னேன். அச்சான் நடறமா லவ்வர். இவரே இவர் கூட இருக்கிற फ्रेंड्स எல்லாரும் நான் அச்சதுனால தான் மேடம் லவ்வர்னு சொன்னேன். அப்ப கூட இவர் என்ன சொன்னாரு? சாப்பிடவே இல்ல நான் கேட்டது வந்து வண்டியில புடிச்சு வந்து வயிற்றுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து. ஐயோ, எங்க அம்மா அப்பா கூட ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டாங்க உங்க வீட்டுல வந்து. அதனாலதான் வந்து 300 ரூபாய் தாலி கட்டுறேன். நீ வந்து வாங்கி என்னது என்னதுமா? என்னது 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 300 ரூபாய் தாலி கட்டுறேன் நீங்க சாப்பாடுக்கு மேடம். சாப்பாடு நீங்க எல்லாரும் பேசிட்டு தாலி கட்டுறேன் நீங்க மேடம். சாப்பிட்டாங்க போங்க. பைசா நான் வாங்கிட்டு போனேன். நாங்க நான் வாங்கிட்டு போனேன். அவங்க வீட்டுல பைக்ல போகும்போது பிடிச்சோன்னு அவன் வந்து கல்யாணம் பண்ணறதுக்கு ரெடியா இருந்திருக்கான். இவன் ஒரு பிளான் போட்டிருக்கான். வேலை கிடையாது, சம்பாத்தியம் கிடையாது, பொண்ண கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு நினைச்சாரு. அதேதான், அது நடக்கல. காசும் வரல. அவர் நினைச்ச மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் காசு வரல. அவங்க வீட்ல குடுக்குற மாதிரி வசதி கிடையாது. இந்த பையனோட இந்த பையன் வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வசதியா இருக்காங்க. அண்ணன் இருக்கா, நல்ல வேலைக்கு போறான். வசதியே கிடையாது, வாடகை வீட்டுலதான் இருக்கிறாங்க. ஒரு சிமிட்டி ஓடு வீடு, வாடகை வீடு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்மைமா, இவன் போனது அன்னைக்கு உண்மை. ஆனா அன்னைக்குதான் இந்த பொண்ணை முதல் பார்த்தது உண்மை. மேடம், இந்த மாதிரி அவங்க பொண்ணு வளர்க்கணும் அப்படின்னா நான் சும்மா விடுவாங்களா? மேடம், எனக்கு ஒரே அவங்க பொண்ணு வளர்க்கணும்னா நான் சும்மா விடுவாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க மேடம். இவங்களை இப்ப ஏன் கூட அமுத்தீங்கன்னா இங்க இருந்து என் போனதா மேடம் போவோம். அடிச்சு சொல்றேன், நீங்க ஜெயில கூட கூட்டு போடுங்க. இங்க இருந்து இவங்களை என் கூட அமுத்தீங்கன்னா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இது நான் அனுப்பிக்கிறதோ எல்லாம் கிடையாது. சட்டப்படி நீ அவளுக்கு புருஷன். அப்ப நான் செத்துருவேன் மேடம்.
சட்டப்படி நீங்க அவளுக்கு புருஷன், அத அத வந்து நீங்க மறுக்கவே முடியாது. அப்படியெல்லாம் கை கழுவிட்டு போக முடியாதுமா. இப்போ இத பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க சொல்றீங்க. அப்பதான் முதல் தடவை அந்த பொண்ணை பார்த்தான். இந்த பொண்ணு சொல்றது மூணு வருஷமா முன்னாடி எல்லாம் அவங்க பாத்துக்கல, பழகும் இல்ல. இவ போய் சொல்றா, சொல்ல சொல்லி இருக்காங்க பாருமா தீபா. அவர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாலோ விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணாலோ புருஷன் பொண்டாட்டி தான் நீங்க. இப்ப உண்லன்னா ஒன்னா வாழணும், இல்லன்னா டிவோர்ஸ் பண்ணும். நான் வாழறேன். விவாகரத்துக்கு நான் டிவோர்ஸ் பண்றேன் மேடம். விவாகரத்துக்கு நீங்க அப்ளை பண்ணும். நான் வாழறேன் மேம். எது அவ வாழணுமே. நான் வாழ மாட்டேன் மேடம். இங்க இருந்து நான் போனமா வீட்டுக்கு போனேன்னு வாழணும் சொல்றேன். நான் எப்படி மேம் நான் டிவோர்ஸ் கொடுத்து நான் வாழறேன் மேம். அவர் வாழமாட்டேன்றா. என் அக்கா கூட 42 நாள் குடும்பம் நடத்தினேன். குழந்தை பையன் வச்சா கூட வாங்கிக்க வருவேன். சத்தியமா சொல்றேன், சாஸ்திர நகர்ல இந்த நிமிஷம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொம்பளை தொடாது இருப்பாங்களா மேம்? நீங்க ஏமா இப்படி பேசுங்க? ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பசங்களோட வாழ்க்கைக்குள்ள ஏமா நுழையறீங்க? விட்டுருவேன். அவன் தான் எனக்கு இஷ்டம் இல்ல, என்ன காப்பாத்திட்டு பாருங்க. ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், நீங்க சொல்றது ஏத்துக்கவே முடியாது. 42 நாள் இந்த பொண்ணு உங்க வீட்டுல இருந்திருக்கா, சரிங்களா? அப்ப நீங்க அப்பவே இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம், இல்லன்னா வேற ஏதாவது நடவடிக்கை. அப்ப அதெல்லாம் சும்மா இத ஏத்துக்கவே முடியாது. நீங்க பணம் கேட்டிருக்கீங்க, பணம் கேட்டு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து காசு வாங்க பாத்திருக்கீங்க. அது நடக்காத போதுதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு. வெரி கிளியர், நீ அவங்களோட தான் வாழ்ந்தாகணும். அதுதான் கரெக்ட். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்